வரைக்கும் ஒரு பிட் டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சி நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பிட் ட்ரிகர். பிட் ட்ரிகர் யூடியூப் சேனல் அனுசரையோடு வெளியிடப்பட்ட ஐக்யூ பொது உளச்சார்வு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போன்ற நூல்கள் விற்பனைக்குள்ளது. பொது உளச்சார்வு பகுதி ஏ, அதாவது அலைகள் சொல்திறன் மென்வரை படம் தொடர்பான தற்கரீதி என பகுத்தறிவு தொடைகள் சம்பந்தமான நூலும் நம்மிடம் விற்பனைக்குள்ளது. இந்நூல்களை நீங்கள் PDF வழி மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ கட்டணங்கள் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளடக்கப்பட்டுள்ளவை: கடந்த கால வினாக்கள் SLAS, SLEAS, SLPS, SLTS, SLSS, SLES, SLITCS, LLB Entrance, Register Service, Management Assistant போன்ற கடந்த கால வினாக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மாதிரி வினாக்கள் அதாவது மாடல் குவெஷன்ஸும் இடம்பெற்றுள்ளது. விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள், அதாவது வளவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே நீங்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள் வழங்கப்பட்டுள்ளன. இலகு உத்திகள், மாற்று வழிகள், விசேட குறிப்புகள், துரித வழிகள் மூலம் விடையை கண்டுபிடிப்பது சம்பந்தமான விளக்கமும் இதில் வழங்கப்பட்டுள்ளது. பகுதி 1, 12, 13 மூணு புத்தகங்கள் உள்ளன. இவற்றில் 8 வினாத்தாள்கள், ஒவ்வொன்றிலும் 8 வினாத்தாள்கள், 400 வினாக்கள் உள்ளன. தபால் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள தபால் கட்டணங்கள் உள்ளடங்கலாக புத்தகம் ஒன்றின் விலை 1000 ரூபாய். இதே வழியில் நீங்கள் PDF மூலமாகவும் 500 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும். பொது உளச்சார்வு பகுதியே, இந்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளவை சொல்திறன், வெண்வரை படம் தொடர்பான தற்கரீதியான பகுத்தறிவு, தொடைகள் 3 சாப்டர் உள்ளடக்கப்பட்டிருக்கு. எல்லாம் 700க்கு மேற்பட்ட வினாக்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்புத்தகத்தில் உதாரணங்கள், விசேட குறிப்புகள், கடந்த கால வினாக்கள், நவீன வினாக்கள் போன்ற பல வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தில் நீங்கள் தபால் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தபால் கட்டணங்கள் உள்ளடங்கலாக 1200 ரூபாயும், PDF வடிவில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 550 ரூபாயும் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஐக்கிய புத்தகங்களை பெற்றுக்கொள்வது தொடர்புகளுக்கு 0575-456-3575 எனும் தொலைபேசி இலக்கத்துடனும், 0576-175-9949 என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் வாட்ஸ்அப் இலக்கமாக 0775-456-3575 என வாட்ஸ்அப் இலக்கத்தினோடும் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு இன்றை நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், கையிருப்பில் உள்ளவரை மட்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாயக்கட்டை டைஸ் பார்ட் 4. கீழே உள்ள வினாக்கள் தாயக்கட்டை மற்றும் சதுரக்கோளத்தினை அடிப்படையாக கொண்டவை. கீழே உள்ள சதுரக்கோளத்தில் அம்புக்குறியினால் காட்டப்பட்ட திசையின் வழியாக தாயக்கட்டை புரட்டப்படும் போது தாயக்கட்டையின் கீழ்முகத்தில் காணப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கை சதுரக்கோளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு புரட்டிக்கொண்டு செல்லும் போது வினாவில் குறிக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்கள் சதுரக்கோளத்தில் காணப்படும் இடத்தில் தாயக்கட்டையின் மேல்முகத்தில் காணப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கையினை இனங்கண்டு தெருவின் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இந்த அருகில காட்டப்பட்ட தாயக்கட்டை இல்லை அம்புக்குறி காட்டப்பட்ட திசை வழியாக உருட்டுறாங்களாம். BCDEF எனும் 5 எழுத்துக்கள் உள்ள நிலைமைகளில் இந்த தாயக்கட்டை மேல்முகத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க தந்திருக்கிற தரவு வந்து கீழ்முகத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை தான் தந்திருக்கிறாங்க. இந்த 5 புள்ளிகள் இருக்கிற முகம் கீழ் நோக்கி வரும்போது 5 இருக்கும். அடுத்ததாக 1 இருக்கிறது, 5 எதிர்ப்புறம் 2 இருக்க வேண்டும், 1 எதிர்ப்பக்கம் 6 இருக்க வேண்டும். ஆகவே நம்ம இந்த எதிர்ப்பக்கங்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். 5 எதிர்ப்பக்கம் 2, 1 எதிர்ப்பக்கம் 6, 3 எதிர்ப்பக்கம் எஞ்சிய பக்கம் 4. அதே இவ்வாறு தான் அமைய இருக்கிறது. ஏன்னா இந்த சீரீஸை வச்சுட்டா நம்ம இந்த எதிர்ப்பக்கங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இவ்வாறு தாயக்கட்டை உருட்டு கொண்டு வரும்போது மீண்டும் 5 வரும், அடுத்ததாக 1 வரும். வீருக்கு இடத்துல வர வேண்டிய தாயக்கட்டையின் அமைவு 2 புள்ளிகளாக இருக்கு. அதாவது 2 புள்ளிகள் என்று சொல்லும் போது தாயக்கட்டை சதுரக்கோளத்தோடு கீழுக்கு தொட்ட வண்ணம் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை தான் 2. இது 2 ஆப்போசிட் சைட், அதாவது மேல் பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. 2 ஆப்போசிட் என்ன? 5.
பி நிலைமையில் மேல் பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை வந்து 5 இருக்கு. ஆகவே இதுக்குரிய சரியான விடை தெரிவு 4 இருக்கு. இப்போ 2 நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது கீழ் பக்கத்தில், ஆகவே மேல் பக்கத்தில் 5 புள்ளிகள் இவ்வாறான அமைப்பில் இப்பொழுது காணப்படும். கிடையாக உருட்டுறாங்க. உருட்டும் போது பாருங்க, 3 எதிர்ப்பக்கம் 4, முதலாவது உருட்டுதலின் போல் 4 கீழ் நோக்கி வரும். அடுத்தது பாருங்க, 5 புள்ளிகள் இருக்கும் பக்கம் கீழ் நோக்கி வரும். அடுத்ததாக சி என்னும் இடத்தில் 3 புள்ளிகள் இருக்கும் பக்கம் வந்து கீழ் நோக்கி வரும். ஆகவே நம்ம கீழ் நோக்கி இருக்கிற பக்கமும் கேள்வி அல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு மேல் பக்கத்தை தான் கேட்டிருக்காங்க. 3 எதிரே உள்ள பக்கம் வந்து 4, ஆகவே மேல் பக்கமாக 4 புள்ளிகள் உள்ள பக்கம் மேல் பக்கம் இருக்கும். 4 புள்ளிகள் உள்ள பக்கம், அதாவது விடைத்தெருவு 3 பொருத்தமானது. இப்ப 3 புள்ளிகள் உள்ள பக்கம் கீழுக்கு இருக்கு, மேலுக்கு 4 புள்ளிகள் உள்ள பக்கம் இருக்கு. தரப்பட்டவாறு நிலைக்குத்தாக மேலே இவற்றை உருட்டும் போது 6 எதிரே உள்ள பக்கம், அதாவது 1 உள்ள பக்கம் கீழ் நோக்கி செல்லும். அடுத்ததாக 4 உள்ள பக்கம் கீழ் நோக்கி இருக்கும். அடுத்தது 6 புள்ளியில் இருக்கிற பக்கம் கீழ் நோக்கி இருக்கும். 3 புள்ளியில் இருக்கிற பக்கம் கீழ் நோக்கி இருக்கும். இதை நம்ம சோட்டாவாறு விளங்கிக் கொள்வது என்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, 3 புள்ளிகள் இருக்கு. மீன் டி என்ற இடத்துலையும் 3 புள்ளிகள்லாம் வருகுது. அதை நம்ம குயிக்காவாறு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், அதாவது 4 நிலையின் பின்னர் 5 நிலை மீண்டும் 1 நிலையில் உள்ளதை போல இருக்கும். அதாவது பாருங்க, இது 1 நிலை என்று இருக்கிறோம், 2 நிலை, 3 நிலை, 4 நிலை, டி என்னும் இடத்தில் 5 நிலை வர வேண்டும். அந்த 5 நிலையும் 1 நிலையும் ஈக்குவலாக இருக்கும். மீண்டும் 8 நிலைக்கு பிறகு 9 நிலை வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது 4 நிலைகளுக்கு பிறகு வர நிலைகள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டி என்ற இடத்துல வர வேண்டிய நிலை வந்து 3 புள்ளிகள் கீழ் நோக்கி இருக்கும். அதே மேல் பக்கம் கேட்டிருக்காங்க, 3 ஆப்போசிட் சைட் வந்து 4, அதே மேல் பக்கத்தில் இருக்க புள்ளிகளின் எண்ணிக்கை 4, ஆகவே விடைத்தருவி 2 பொருத்தமானது. அடுத்த பாருங்க, ஈயை கேட்டிருக்காங்க. இப்போ 3 புள்ளிகள் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த நிலையில கிடையாக உருட்ட இருக்கிறோம். இப்போ 3 புள்ளிகளில் பக்கம் கீழ் நோக்கி இருக்கு, 5 ஆப்போசிட் சைட் 2 புள்ளிகள் இருக்கிற பக்கம் 1 நிலையின் பின் கீழ் நோக்கி செல்லும். மீண்டும் 4 புள்ளிகள் உள்ள பக்கம் கீழ் நோக்கி செல்லும். இப்பொழுது 4 புள்ளிகள் உள்ள பக்கம் கீழ் நோக்கி செல்வதால் 4 எதிரே உள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் சைட் வந்து 3 புள்ளியுள்ள பக்கமாகும். ஆகவே விடைத்தறிவு 4 பொருத்தமானதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, எஃப் நம்ம கணிக்க இருக்கிறோம். இப்போ கீழ் நோக்கி உருட்ட இருக்கிறாங்க. அருகில் காட்டப்பட்ட தாயக்கட்டை மாதிரி இப்போ கீழ் நோக்கி உருட்டுறாங்க. இப்போ கீழ் நோக்கி உருட்டும் போது 1 நிலையில 6 புள்ளியில் இருக்கிற பக்கம் கீழுக்கும், அடுத்ததாக 3 புள்ளிகள் இருக்கிற பக்கம் கீழுக்கும் வரும். அவை எஃப் என்னும் இடத்துல கீழ் நோக்கி 3 புள்ளியில் இருக்கிற பக்கம் வாரப்படியால் அதுக்கு ஆப்போசிட் சைட் வந்து 4 புள்ளியில் உள்ள பக்கமாக இருக்கு. அவை விடைத்தறிவு 3 வந்து பொருத்தமானதாக இருக்கு. இந்த வீடியோவில் தாயக்கட்டை, அதாவது டைஸ் பார்ட் 4 பார்த்துருப்போம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலோடு இணைஞ்சு கொள்ளுங்க. எமது பிட்ரிகர் யூடியூப் சேனல் அனுசரணையில் வெளியிடப்பட்ட பொது உளச்சார்வு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 மற்றும் பகுதி ஏ எனும் நூல்கள் PDF வடிவிலோ தபால் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்புத்தகங்களின் விசேட அம்சம் என்னவென்றால், நீங்கள் வளவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் விரிவான விளக்கங்களுடன் செய்முறை விளக்கப்படம் கொண்டதாக இந்நூல் அமைந்துள்ளது. ஆகிய இந்நூல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு பிட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனில் பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.